ரெண்டு குருந்தியர் 5:9. எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். இந்த உடலில் குடியிருந்தாலும் இந்த உடலிலே நம் குடியிருந்தாலும் இதிலிருந்து குடி பெயர்ந்து போனாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் அவருக்கு உகந்தவராய் வாழ்வது. அதாவது பவுல் அடிகளார் நமக்குள் ஏதோ ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறார், ஆழமாய் பதிவு செய்ய விரும்புகிறார். என்னன்னா நாம் அவருக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும், கடவுளுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். இதுல இன்னும் சில வசனங்கள் சொல்லுது, அதே தான் அதுவும் சொல்லுது. ஒரு வாட்டி அதையும் வாசிச்சிடும், கலாத்தியர் கிலேஷியன்ஸ் 1:10. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால், இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. ரொம்ப தெளிவா அவர் சொல்றார், நான் மனிதனுக்கு உகந்தவனாய் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் எல்லாத்தையும் நான் சந்தோஷப்படுத்துவேன், யாருமே நம்முடைய கருத்துக்களை கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாரோ அவர்களுக்கு எதிரிடையான சூழ்நிலைகள் இருந்துச்சு. நீங்க மோயிஸை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்காக ஆண்டருடைய கட்டளைகளை நிறைவேற்ற அவர் போராட பிரயாசப்படுகிறார். ஆனா மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களை பழைய மாதிரி கொண்டு போய் அந்த எகிப்திலேயே விட்டுருங்க, நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மோயிசன் எதை நோக்கி நடக்கிறார்? கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக முன்னேறி கொண்டிருக்கிற மக்களுக்கு அது ஒத்து வரல, பிடிக்கல. இப்ப கடவுளுக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு யோசிக்க முடியாது. அல்லேலூயா. இது எனக்கு ஒரு அனுதின பிரச்சனை, அனுதினமும் இதுதான் பிரச்சனை. என்னன்னா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார், ஒரு திட்டத்தை கொடுப்பார். அந்த திட்டம் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததும் அது கிரகிச்சு கொள்ள முடியாததும் ஜீர்ணிக்க முடியாததான் இருக்கும். அதை வந்து அவங்கள ஜீர்ணிக்க வைக்கிற வரைக்கும் அவங்க பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னா நமக்கு எதிரடையாய்த்தான் செயல்படுவார். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அவங்க எதிர்த்து தான் இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. அதனால இப்போ ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோம். ஒன்று முதல் பாயிண்ட் என்னன்னா கடவுளுக்கு நம் பிரியமாய் இருக்க வேண்டும், அவருக்கு உகந்தவராய் வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது, மனிதரை பிரியப்படுத்தினால் கடவுளை நாம் பிரியப்படுத்த முடியாது. அதாவது கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை நினைக்கவே கூடாது. நம்ம ஒன்றுல கிளீனாக இருந்துக்கும், மனிதர்களை பிரியப்படுத்தி இங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு சமாதானமாக சந்தோஷமாக இருந்துக்க போகிறோமா, அல்லது கடவுளை பிரியப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறோமா? இது ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து சாத்தியம் ஆகக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜப வீரனா ஜப வீராங்கனையாய் நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து யாரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம போகிறோம்? ஒரு ஊழியக்காரனா இருந்தா கூட யாரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம்? இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா எப்போதுமே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல போய் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க போகும்போது ஒருவேளை அவங்க சொல்றாங்க, பிரதர் இங்க மக்கள்லாம் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் தயவுசெய்து அதெல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு செய்தியவே அப்படியே வச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம செய்ய முடியுமா? ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரி வந்து சொன்னாங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், பொண்ணு வந்து கொஞ்சம் ஏக்கத்தப்பா நடக்குது, அதனால வந்து அந்த அவங்க என்னெல்லாம் அப்படி பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டாங்க. எங்கிட்ட சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க, பிரதர்
நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி காமிக்காதீங்க பிரதர், ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க பிரதர், சும்மா போட்டு விடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரு நீங்க சொல்லுங்க. ஆமா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பயங்கர தீர்க்கு தரிசனம் சொல்லிட்டாங்க. ஆமா அந்த பொண்ணு அப்பதான் பயப்படுவா பிரதர், இல்லாட்டி நீங்களும் சொன்னா ஏத்துக்க மாட்டா பிரதர். சொன்னேன் ஏமா நான் அதுக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் செய்ய முடியாது, தயவு செய்து எங்கிட்ட இது இன்னொரு வாட்டி இதையும் பேசாதீங்க, இனி யாருக்கிட்டையும் இதையும் பேசாதீங்க அப்படிங்கிறத அவர்கள்டத்துல சொன்னேன். இப்போ மக்கள் வந்து நீங்கள் நீங்கள் அவங்க உங்களுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, அவங்க வச்சிருக்க கருத்தை அதை அப்படியே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க, நம்ம அதற்காக இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் நம்ம வந்து அவர் கடவுளுக்கு உகந்தவராய் நம்ம நடக்கணுங்கிறதுக்காக தம்முடைய ஆவியை கொடுத்துருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படியாவது கடவுளுக்கு உகந்தவரா மாறிடணும் சொல்லி. பரலோக ராஜ்யமே, ஆண்டவருடைய ராஜ்யமே எதற்காக செயல்படுது? நீங்க தெளிவா நீங்க கவனிச்சிங்கன்னா, நம்ம கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராய் மாற வேண்டும் என்பதற்காகவே உழைக்கிறது. அல்லேலூயா. இப்போ வந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சா சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து வராது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார், நமக்கு ஒரு ஒரு கால் கொடுத்துருக்க, நம்ம வந்து தேவ சமூகத்திலிருந்து ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று. இப்போ இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்ல பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு இறங்கிட்டோம் நிச்சயமாக அதை செய்யவே முடியாது, செய்ய விடாதபடி அது பண்ணிவிடும். அதையெல்லாம் தாண்டி அவரை பிரியப்படுத்துவதற்காக தேவ சமூகத்தில் நம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அவருடைய அவரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செஞ்சா அவரை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம ஜெபிக்க முடியும்? அவர் விரும்புகிறது போல நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை கேட்டாலும் சரி, அவர் விரும்புகிற ஒரு விஷயத்த தான் நம்ம போய் கேட்க முடியும், கேட்கணும். அப்பதான் அவர் சந்தோஷப்படுவார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு ஓனர் இருக்கிறாரு, அது டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தான் பார்த்துக்கிறார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவர்கிட்ட வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பல மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் போய் அந்த இவரை பார்த்து கேட்குறாரு, ஓனரை பார்த்து கேட்குறார், மக்கள்லாம் வந்து தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து தண்ணியை கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். இவர் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவர் போய் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து இவர் ஓனர்கிட்ட போய் கேட்குறார். இவர் ஓனர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, தண்ணியெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் சொல்லி. இவர் பப்ளிக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கும்போது மீட்டிங்கில் இவர் வந்து கேட்குறாரு, அண்ணே தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்கண்ணே, தண்ணி எப்படியாவது கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஓனர் என்ன செய்வார் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் வந்து நீங்கள் நினச்சிக்க, நான் தான் ஓனர். இதில் பாதி பேர் வந்து வேலை செய்யக்கூடியவங்க, மீதி பேர்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களாம் தண்ணி இல்லைன்னு கஷ்டப்பட்டுருக்குறாங்க, தண்ணி வேணும் கேட்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ வேலை செய்கிற ஒரு ஆள் எந்திரிச்சு, அண்ணே தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அதை இவர்கிட்ட வேலை செய்கிறாரு, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன நடக்கும்? உனக்கு கொடுத்த வேலையை பாருன்னு சொல்லுவார். அதையெல்லாம் தாண்டி அவருக்கு வேலை நிலைச்சிருக்குமான்னு தெரியாது, விடவணும் இல்லையா? அப்போ வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு கேள்வி அங்கே கேட்கலாம், என்ன 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 விஷயமா பேசலாம்? இவரை ஓனரை பிரியப்படுத்துகிற மாதிரி இவர் நாலு விஷயத்தை பேசினா ஓகே, அக்செப்டட், ஒத்துக்குவார், ஏற்றுக்குவார். ஓனரை பிரியப்படுத்துகிற மாதிரி அவர் கேட்கலன்னா இல் நாட் பி அக்செப்டட். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், போய் ஆண்டோட்ட நிறைய விண்ணப்பங்களை செய்கிறோம், ஆண்டோட்ட நிறைய விஷயங்களை கேட்குறோம். அப்போ நம்ம எப்படி கேட்கணும்? அவருக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம கேட்கணும். எதை எதை கேட்டாலும் அவருடைய திருவுள்ளத்தின்படி நம்ம கேட்டோமானால் நிச்சயமாக ஆண்டவர் அவைகளை வாய்க்க பண்ணுகிறார். சந்தோஷமா சொல்லுவோம், ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ நம்ம பிரியப்படுத்துறதுக்காக ஆண்டவரை பிரிய பிரிய ஆண்டவருக்கு பிரியமா வாழணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை பரலோகம் ஏறெடுக்குதுங்க. அது என்னென்ன ஏறெடுக்குது? அப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஆறே ஆறு விஷயம்தான், சிக்ஸ் மேட்டர்ஸ். அதுல வந்து மூணு விஷயம் வந்து என்னன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கடவுளுக்கு பிரியமாய் வாழ்றதுக்காக நமக்கு என்ன செய்கிறார், ஒண்ணு மூணு விஷயம். அப்புறம் மூணு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன செஞ்சா கடவுளுக்கு பிரியமாய் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு இன்னைக்கு ஜெபிக்க போறோம். நம்ம ஒரு ஜெப வீராங்கனையாய், ஜெப வீரராய், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் இதை கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்வோம். சரி, முதலாவது விஷயம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம்
ஒன்பதாவது வசனம். ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம், யாரா மைக்ல வாசிங்க. ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி, ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தின் நீக்கி சுத்திகரிக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்று யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி நமக்கு சொல்லுகிறது. அதாவது நம்மை கடவுளை விட்டு பிரிப்பது என்ன, நம்ம செய்யக்கூடிய தப்பு தான், அது நம்ம ஆண்டவரோட தூரமா தள்ளி விட்டுருது. அதை விட நீங்க ஆபக்கூக்கு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பாவத்தை அவர் பார்ப்பதே இல்லை, பாவமான ஒரு சூழ்நிலையை அவர் விரும்புறதே இல்லை, அப்படிப்பட்ட ஆட்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அடிக்கடி தாவீது சொல்வாரு, ஆண்டவரே நான் ஒரு பாவிதான், உங்க முகத்தை என்னை விட்டு திருப்பிடாதீங்க, ப்ளீஸ் தயவு செய்து திருப்பிடாதீங்க, உங்க முகத்தை எனக்கு காண்பீங்க, அது இல்லை அதுதான் எனக்கு பெரிய ஆறுதல் என்று சொல்லுகிறார். இப்போ கடவுளை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவங்க, அவருக்கு எதிரடையாய் செயல்படுகிறவர்கள். பாவம் செய்கிறவங்க அப்படின்னா யாரு, அவர் ஒரு கட்டளை போடுறாரு, அதை நம்ம மீறும்போது அவன் பாவி. நீ நான் ஒண்ணு சொல்றேன் நீ ஒண்ணு செய்யற அப்படின்னு சொல்லி காமனா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை அவர் எந்த அப்பா கூட, நீங்க சாதாரண ஒரு அப்பாவை நீங்க எடுத்துங்க, அப்பா சொல்றேன் இது செய்யறா செய்யறா அப்படின்னா அவன் பையன் அதை செஞ்சா உடனே ஒரு ஸ்மால் கான்ட்ரடிக்ஷன், அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு உறவு முறிவு வருகிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை முறிச்சு 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 அவரை விட்டு ரொம்ப தூரமா தள்ளி போயிடும், வி ஆர் ஃபார் அவே, ரொம்ப தள்ளி நிற்கிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு எதற்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, இதை மாற்றி தம்முடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி அவரோடு கூட ஒப்புரவாக்கி நம்மை ஆண்டவருக்கு ஏற்றவர்களை மாற்றுவதற்காக வந்தார். அல்லேலூயா. நேத்து நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல நான் ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து இங்க சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். அப்போ என்னன்னா, அந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது சில சமயம் எங்க அம்மா என்ன கூட்டிட்டு வருவாங்க, சில சமயம் என்னை விட மூத்த பசங்க எங்கள் ரோட்டில் இருக்கிறாங்க அவங்க கூட வர சொல்லிடுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு இருந்தேன். அப்போ அப்போல்லாம் வந்து இந்த கெத்தை விடுறதுன்னு சொல்லுவாங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி விட்டோம்னா அப்படியே பறந்துட்டு இருக்கும், அப்போ அதை நிறைய சேர்த்து வச்சுருப்பேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கேன், இப்போ வர வழியில் சும்மா வந்து பசங்கக்கிட்ட பேசும்போது சொன்னேன், எங்கிட்ட ஒரு கெத்தை இருக்குது அண்ணங்க, அவங்க என்கிட்ட கெத்தை இருக்குது, ஏ என்னடா பெரிய கெத்தையா, ஏய் இது நல்லா பறக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி எங்கள் விட்டு காமி பார்க்கலாம், நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறது எங்கன்னா மில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த மில் ரோட்டில் இப்படி நான் விட்டேன், விட்ட உடனே அது நல்லா பறந்து பறந்து மிதந்துச்சு, அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டிச்சு, ஆள் உயரத்துக்கு ஒரு டிச்சு வலது பக்கத்தில் இருக்கு, இது அப்படியே பறந்து 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 போய் கடைசியில் அந்த டிச்சுக்குள்ளே போய் விழுந்துருச்சு. டிச்சுக்குள்ளே விழுந்த உடனே எனக்கு பயங்கரமான ஷாக்கு, ஐயோ டிச்சுக்குள்ளே விழுந்துருச்சுன்னு. ஆனால் அந்த டிச்சு பார்த்தீங்கன்னா மேலே பூரா குப்பையாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சிட்டேன் அது உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு. அது பசங்க வேற சொல்கிறானுங்க, டேய் குதிடா டே நல்ல கேத்துடா குதிச்சுடா எடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்று வெறும் மண்ணு தாண்டா, இவனுக்கு குதிக்கல என்ன குதிக்க சொல்கிறானுங்க. நான் வந்து எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, எனக்கு ஐயோ கெத்த இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு ஒருவேளை தண்ணி கிண்ணி போட்டு நினைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணு, டபான் அடி குதிச்சு. குதிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இவ்வளோ இடுப்பு வரைக்கும் வந்து சகதி, அது சகதி நின்று அது விழுந்த உடனே இவனுக்கு ரெண்டு பேரும் உட்டான் ஜவரின் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க. நான் இருந்துட்டு என்னடா படுறதுன்னு தெரியல. அதுல வேற ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேர் வந்து ஒரே சத்தம், டேய் அறிவு இருக்காடா என்னடா அவனு, இவனுக்கு போயிட்டானுங்க, என்ன திட்டிட்டு இருக்கானுங்க. கடைசியில் என்னை தூக்கி விட்டா பார்த்தா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரே சகதி. வீட்டுக்கு போனால் டீச்சரை மாதம் சும்மா விடுவாங்களா, கொத்து கைமா பண்ணி போடுவாங்க. இப்போ என்ன பண்றேனே தெரியல, டிராயர்லாம் வேற ஆகி போச்சு. இப்போ அதில் என்னை மேலே பரிதாபப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி கழுவி விட்டா, ஆனாலும் டிராயர்லாம் இப்போ நான் ரோட்டில் நடந்து போய் எப்படி போயிருப்பேன் யோசிச்சு பாருங்க, எல்லாருமே என்னத்தான் பார்க்குற மாதிரி இருக்குது, யாராவது நம்மளை வந்து கேட்டால் என்ன சொல்லுவோன்னு தெரியல,
அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய், வீட்டில் இப்போ என்ன பிரச்சனைனா கால் பூரா அந்த அந்த கருப்பு சேரு அதெல்லாம் வைக்கிற இடமெல்லாம் கருப்பாயிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் கலட்டி கிளட்டி கிளீன் பண்ணி எதை சுத்தம் பண்ணி, இப்போ என்னன்னா டீச்சர் அக்காவுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, பிரச்சனை இதோட பெருசாக போயிடும். எப்படியோ கிளீன் பண்ணன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஆண்டருடைய சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு நிறைய எதிர்பார்க்குறேன். நம்ம எப்படி போகிறோன்னு இப்படி சகதியாக தான் போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம தலை மேலே வந்துடுது, இந்த சகதியோடு போய் நம்ம நின்றுறோம். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். உனக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். எப்படியாவது கழுவி நீ சுத்தம் அடைஞ்சிரு. இதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம் பாருங்க. நம்ம இப்படி சகதியாக அவருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது, இப்படி சேரோடு அவருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அவருக்கு முன்னாடி இப்படி போய் நின்னா அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒருவேளை நான் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து சகதியோடு இருந்தா ஒரு மணி நேரம் எனக்கு என்ன கிளாஸ் நடந்திருக்கும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத, இப்படியா செய்வாங்க, டிச்சுக்கில் கூச்சி, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு பல கிளாஸில் போயிருக்கோம். இப்படி நம்ம சகதியோடு ஆண்டுகிட்ட வந்தால் ஆண்டு நம்மக்கிட்ட என்ன சொல்லணும்னு விரும்பாரு, நீ செஞ்சது தப்பு, இது செஞ்சது தப்பு, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, இப்படி இருக்கிறியே, இதுதான் பேச வேண்டியது இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆவியான நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது முதல்ல அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அவரு நம்ம ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறத எவ்வளவு விரும்புறா இருப்பாருங்க. அவர் ரத்தத்தினால கழுவதுக்காக ரத்தத்தை சிந்தினாரு. பைபிள்ல யோவான் 15:3 சொல்லுது, அவருடைய வார்த்தையினாலே நம்ம சுத்தம் அடைகிறோம் சொல்லுது. கொலைசியில சொல்லும் போது அவருடைய ஆவியினாலே நம்ம சுத்தம் அடைகிறோம் சொல்லுது. அவருடைய பேப்டிசம், அவர் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தில் நம்ம சுத்தம் அடைக்கணும் பைபிள் சொல்லுது. நீங்க யோவான் 20 எடுத்துட்டா வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்துதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரத்தை கொடுத்தார், யாருடைய குற்றங்களை நீ மன்னிக்கிறாய், அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு திருச்சபையில நம்ம வந்து பாவ சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி பல விதங்கள்ல நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை வைத்திருக்கிறார். ஏன், நம்ம எப்படியாவது அவருக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சும்மா நீங்கள் இந்த ஹாலுக்குள் இப்படி நுழையும் போது ஒரு சின்ன கற்பனை வச்சுக்கோங்க, நம்ம டிச்சுக்குள்ளே குதிச்சு எந்திரிச்சு வந்திருக்கிறோம்மா, க்ளீனாக வந்திருக்கிறோம்மா. ஒரு வேளை அப்படி வந்துட்டா முதல் வேளை நம்ம என்ன செய்யணும், வி ஷுட் க்ளீன் அவர் செல்ஃப். இப்போ நம்மளுடைய ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கணும். நம்மளுடைய சூழ்நிலை, நம்முடைய ஆத்மா எல்லாமே எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். அப்போ ஆண்டு நம்மளை பார்த்தோன்னே மை டியர் சன் குட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இப்போ முதலாவது நம் அவருக்கு உகந்தவராய் மாறுவதற்கு ஆண்டவரே ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார், தம்முடைய ரத்தத்தை சிந்திட்டார். ஆண்டவர் நம்ம ரத்தத்தினால கழுவும், நான் செஞ்சது தப்பா ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவருக்கு உகந்த ஒருவராய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது என்ன செய்கிறார் பாருங்க, ரோமர் 5:21 இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்குகிறது. ஆண்டவர் ஒரு அருளை அனுப்புகிறார். அதாவது இந்த அருள் ஒரு மனிதனுக்காக புறப்பட்டு வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் மாறுகிறான். நீங்க வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், மரியன்னையை பார்த்து ஆண்டவர் ஆகிய கடவுள் தன்னுடைய வானத்தூதரை அனுப்பி சொல்லுகிறார், அருள் மிக பெற்றவளே. அதாவது அப்படி சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு நடந்தது என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பரிசுத்தாவினால உருவம் ஆகிறார். அப்படின்னா என்னன்னா நடக்க முடியாத ஒன்று நடந்தேறியது. இந்த ஊன் உடலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒன்று நடந்தேறியது. இப்போ நம்ம ஊன் உடலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. கோபம் வருது, ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறது முடியாமல் இருக்குது, பொறாம வருது, மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு காய்மகாரம் வருது, இப்படி பல விதமான நம்முடைய ஊன் உடலுக்குரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இந்த கடவுளுடைய அருள் மட்டும் நம்ம மேலே வந்துருச்சுன்னா இட் வில் சேஞ்ச், அது மாறியே தீரும். அதுக்கு வேற அதுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படி சொன்னால், நேற்று நான் இதை பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு பெரிய போட்டியாக போயிட்டுருக்குது. என்ன போட்டியாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால்,
பொல்லாத பிசாசு என்ன சொல்றான்னா, மனிதர்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்றான்னா, உன்னாலாம் மாற முடியாது, நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், உன்னுடைய மாம்சமே உன கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுரும், நீ எங்க போய் அவர்கிட்ட போறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பெரிய புனிதனா, நான் புனிதனா, புனிதனா இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கணும், நாமெல்லாம் புனிதன் கிடையாது, நம்ம சாதாரணமான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி தங்களையே குறைத்து பேசுகிறாங்க. இப்ப இது வந்து பிசாசுடைய தந்திரம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது என்ன சொல்லி இறங்கி வர்றாரு, நான் செஞ்சிடறேன், செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றாரு. இந்த மனிதர்கள் என்னுடையவர்கள், எனக்கு உரிய சொந்தமானவர்கள், என்னுடைய சொத்து இவங்க, என்னுடைய சாயல் இவங்க, இவங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது, இவங்க என்ன போலதான் மாறுவாங்க, என்ன போலதான் இருப்பாங்க அப்படின்னு அவர் இறங்கி வர்றாரு. இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நடக்காது, சவால் விடுறான். ஆங்கிலத்துல டவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நையாண்டியாய் சவால் விடுறான், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், முடியும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த அருளை அனுப்புகிறார். அருளை அனுப்பி இந்த மனு குலத்தை தன்னுடைய சார்பாய் நிற்க வைப்பதற்காக, கடவுளின் சார்பாய் நிற்க வைப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய அருளை அனுப்புகிறார். அனுப்பி நம்மை அவர் பக்கமாக இழுக்கிறார், நம்மை அவருக்கு உகந்தவராய் மாற்ற அவர் எத்தனித்திருக்கிறார். அப்போ அவருடைய டார்கெட், அவர் ஒர்க் பண்றதே எதுக்காக ஒர்க் பண்றாரு, நம்மகிட்ட வர்றது எதுக்காக, நமக்கு என்ன, உனக்கு என்ன வேணும் வச்சுக்க, உனக்கு என்ன வச்சுக்க, என்ன வேணும் வச்சுக்க, நீ எனக்கு உகந்தவனாய் இருப்பாயா. அல்லேலூயா. அதுதான் அவருடைய நோக்கம், அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு நம்ம வாழணும், அதுதான் அவருடைய எண்ணம். அதுக்காக தான் அவர் இவ்வளவு ஊழியர்களை வைத்திருக்கார், பணியாளர்களை வைத்திருக்கார், இவ்வளவு நிறைய பணிகள் செய்யக்கூடிய பலர் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு தேவையானது யாரு, அவருக்கு உகந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்கள் என்பதுதான் அவருடைய முக்கியமான. அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றது, இந்த அருளை அனுப்புகிறார். ரெண்டாவதுமே ஃப்ரீ தாங்க. இப்ப முதல்ல சொன்ன ரத்தம் சொன்ன பாருங்க, அதுவும் ஃப்ரீ தான். இப்போ இந்த அருள் வருது பாருங்க, இந்த அருள் ஒரு மனுஷனுக்கு மேல வந்துருச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைக்க ஆரம்பிச்சிடும், நான் கடவுளுக்கு உகந்தவனா இருக்கணும், இதெல்லாம் செஞ்சு அவருக்கு பிடிக்காது, வேண்டாம், அதெல்லாம் நான் ஆண்டவருக்கு பிரியமா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹி ஸ்டார்ட்ஸ் வாக்கிங். மூணாவது விஷயம், ரோமர் 8:30. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தான் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை, தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி இருக்கிறார். தான் யாரை அழைத்தாரோ அவர்களை ஏற்புடையவர் ஆக்கி இருக்கிறார். வாசிங்களேன், ரோமர் 2 Thessalonians 1:11. 2 Thessalonians 1:11. இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம், நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவராக்குவாராக. இங்க பாருங்க வசனம் சொல்லுது, தாம் அழைத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவர் ஆக்குவாராக. அதாவது யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவருக்கு ஏற்புடையவராய் மாற்றுகிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒருத்தரை மாற்ற, ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் நீங்கள் சேர்றீங்க, ஃப்ரெஷராக இப்போ தான் வந்து பிஇ முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, கொண்டு போய் கம்பெனியில் சேர்ந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட சில கேள்விலாம் கேட்பான், ஓகே யூ ஆர் ஃபிட் கம் உழுக்கல, ஆனால் இவனுக்கு இந்த வேலை தெரியாது, உழுக்கல இருக்கிற வேலை தெரியாது. அதுக்காக 1 year அவருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே யூ ஆர் ஃபிட் கோயின் அப்படின்னு சொல்லி உழுக்கல அனுப்பி விட்டுறார். ஒரு சாதாரண கார்பரேட் கம்பெனிலையும் இந்த வேலையை பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பரலோகம் எத்தனை வருஷமாக இயங்கிட்டுருக்குது, எவ்வளவு வல்லமையா இயங்கிட்டு இருக்குது, எத்தனை வானத்துவர்களை வைத்திருக்கிறார், தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார், இதுக்காகவே உழைக்கிறார். அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கொலைப்படாத, நான் ஒன்னு மாத்திடுவேன், நீ என்ன எண்ணத்துக்காக அழைக்கப்பட்டாயோ அது போல மாற்றுவது என்னுடைய வேலை. இட் இஸ் நாட் யுவர் ஒர்க், இட் இஸ் மை ஒர்க். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், ஆண்டு ஆண்டு சொல்லிட்டு உனக்காக உனக்கு உகந்தவனை மாற்றுக்க என்னோட ரத்தத்தை சிந்திட்டேன், என் அருளை உனக்காக அனுப்பிட்டேன், நீ நீ என்ன நீ உனக்கு என்ன அழைப்பு உனக்கு இருக்கோ அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஆளை மாற்றுறது என்னுடைய வேலை. நீங்க பாருங்க, நீங்க பேதுரு, யாக்கோபு, யோவான், ஆண்டரோடு கூட இருந்த எல்லா ஆண்டவராக இயேசுவோடு இருந்த எல்லா ஆட்களையும் பாருங்க, அவங்களாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஆட்களா, இன்னும் அவங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு யார் பெரியவன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இங்கே ஜீசஸ் வந்து சொல்லிட்டா, நீ தான் இப்போ பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு பேதர்கிட்ட. ஆனால் வந்து அங்கே பெரிய பேச்சு போயிட்டு, ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குது, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நீ அப்படி நான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தா விசுவாசம் இவங்களுக்கு இல்லைங்கிறதுக்காக அவ்வளோ வாடி திட்டுவார், உனக்கு விசுவாசம் பத்தாது, விசுவாசம் பத்தாது, நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லி அப்படி திட்டிட்டு இருக்கிறார்.
அல்லேலூயா. இவங்களுக்கு காட்ஸ் விஷன்னா என்னன்னு தெரியல, தேவ திருவுளம்னா என்னன்னு தெரியல. பேதுரு வந்து ஜீசஸ் கூப்பிட்டு திட்டாரு, என்ன ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, அபசகுணமா பேசாதீங்க. இவர் வந்து அவருடைய மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு, இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு. அப்பால இப்போ சாத்தானு திட்டி போடுறாரு. இதுதான் சீடர்களுடைய நிலை. அதெல்லாம் தாண்டி பேதுரு வந்து அவரை மறுதளிச்சுறாரு. எனக்கு தெரியவே தெரியாது, அவரு அந்த எச்சமலை தோட்டம் வந்து எல்லாம் விட்டுட்டு ஓட்டிடுறாங்க. A common man. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேற்று அதை அப்படிதான் பார்த்தேன். அதாவது ஒரு விதமான ஆர்ட் இருக்குது, அவங்க இந்த மண்ணெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணும்போது பார்த்தா எல்லாம் கச்ச கச்ச, எனக்கு ஒன்றுமே புரியாது, இது என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியாது. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை தூக்கி அப்படி தூக்குவாங்க, அந்த மணல்லாம் பொது பொதுன்னு கொட்டும். உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் வந்துடும். அந்த மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 3.5 வருஷம் சீடர்களுக்குள்ள தன்னுடைய வார்த்தையை அனுப்பி 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 ஏதோ ஒரு உருவாக்குதலை கொடுத்துருக்கிறார். இன்னொரு பக்கம் அவங்கள பல இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு உருவாக்குதல் கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை அவங்கள என்னமோ பண்ணிடுச்சு, ஆனால் அதெல்லாம் பழைய மருந்து இருக்காங்க, பார்த்தா அசிங்கமா இருக்காங்க. ஃபைனல் டச் என்னன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் வந்துச்சு, அவ்வளவுதான், டோட்டலா எல்லாம் மாறிச்சு. அப்படி எடுத்து கவுத்துன்னு பொது பொதுன்னு விழுந்துச்சு, ஆளுங்கெல்லாம் மாறி பழையபடி போய் அவங்க அவங்க பாட்டுக்கு போய் நச்செய்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வைராக்கியத்தோடு கூட செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டர் நமக்குள்ள இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு கால் வச்சிருக்கிறார், அந்த காலுக்காக ஒர்க் பண்றாரு. இப்போ ஒரு ஒரு நேரம் வரும், ஒரு குறிப்பிட்ட அனாயிண்டிங் வரும், ஆண்டருடைய வல்லமை வரும், அதோட நம்ம மாறிவிடுவோம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எல்லாமே இலவசம் தாங்க. அவர் தான் நம்மளை தம்முடைய ரத்தத்தினால் அருளை கொடுக்குறாரு. அவர் ஒரு நம்ம மேல ஒரு அழைப்பை வச்சுட்டார், நீ இதை செஞ்சு முடிக்கணும்ப்பா அப்படின்னு வச்சுட்டார், அதுக்காக இதை கொடுக்குறாரு. ஒருவேளை நீங்கள் இப்படி எடுத்து எடுத்துக்கங்களேன், நீங்கள் ஆர் ஆல் ப்ரேயர் வாரியர்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஜப வீரர்கள், வீராங்கனைகள். இப்போ உங்களை வந்து ஒரு ஜப வீராங்கனையை மாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்புங்க? அவருடைய பொறுப்பு தான். அல்லேலூயா. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அவர் சொல்கிறார், உன்னை நான் மாற்றிடுவேன், கட்டாயம் உன்னை அந்த அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு. சரி, இது அவருடைய வேலை. நம்முடைய வேலையை பாருங்கள், 3 விஷயம்தான், சிம்பிளாக ஷார்ட் ஸ்வீட் முடிச்சிடலாம். வாசிக்க, Romans 7:4. அப்பாரே, என் நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் உடலோடு ஒன்றித்திருப்பதால் திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் ஆவீர்கள். அதன் விளைவாக இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற பயன் அளிக்க முடியும். சரி, எவ்வாறு கடவுளுக்கு ஏற்ற பயன் அளிக்க முடியும்? கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்கதாங்க நம்ம வேலை இருக்குது. ஏன்னா ஜீசஸ் இதை சொல்றாரு பாருங்களேன். வாசிங்க, Yohane 4:4. ஜீசஸ் ரொம்ப அழகாக சொல்வார். 15:4, சாரி, Yohane 15:4. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். அது சொல்றாரு, நான் உன் கூட இணைஞ்சிருக்கிறேன், நீயும் என்னோடு இணைந்திருப்பாயாக. அல்லேலூயா. நான் இன்னைக்கு இதை யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்க எல்லாம் வந்து ஊழியத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? சரி, இப்போ வந்து இதுக்கு பதிலாக போய் நீங்கள் சீமான் கூட இணைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? கருப்பு சட்டை போட்டுக்கணும். அவருக்கு அவர் அவர் பேசும்போது பேசுவார் பார்த்துருக்கீங்களே, பயங்கரமாக கத்துவார். கத்துறது மட்டும் இல்லை, அவர் சொல் பயங்கர கருத்தா சிலதெல்லாம் பேசிடுவார், பயங்கரமாக கருத்தமாக பேசிடுவார். நான் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன், பார்த்தா இப்போ வந்து அவங்க அந்த சீமானுக்கு வந்து சீமானிசம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சீமானிசம், அதாவது அது மேனிசம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அதை எழுதியிருப்பாங்க. அப்படி போட்டுருந்துச்சா, அதில் வந்து ஒருத்தர் நின்று இருந்தார், கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது, யார் இவர் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த வீடியோ போய் பார்த்து, அதில் வந்து சீமான் இல்லை, அவர மாதிரியே கருப்பு சட்டை போட்டுக்கிறாரு, ஒரு யங் பாய் நின்றுருக்கிறாரு, சும்மா பயங்கரமாக பேசுறார், அப்படியே சீமான் தான். சீமானுடைய கருத்துக்கள் போலவே அட்டி வெளுத்து எடுக்கிறாரு, அவர் அவருடைய டீம்ல இருப்பார் போல இருக்குது. அதாவது அவங்களோட இணைய ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிச்சுன்னு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சரி சீமான விடுங்க, நம்ம போய் நம்ம ஸ்டாலின் கூட சேர்ந்துக்கிட்டோம், அப்போ என்ன ஆகும்? வெள்ளை சட்டையும் வேஸ்டியும் கட்டிக்க வேண்டியதான், சரியா?
அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய காரியங்களை நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்குவோம், ஏற்றுக்குவோம், அந்த அந்த வழிகளில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சாதாரண ஒரு ஒரு மனித குழுமத்துக்கூட போய் நம்ம சேரும்போது நம்ம இப்படிலாம் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு போய் இணைஞ்சா எப்படி நம்ம மாறாமல் இருப்போம்? அல்லேலூயா. நீங்கள் அவரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிடுவீங்க. எனக்கு எப்போதுமே அது அந்த விஷயம் ஒரு பெரிய மிரக்கலாக இருக்கும். என்னென்னா, நம்ம சாம் வந்து பிறந்ததுக்கப்புறம் சின்ன இருப்பான், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 5 அல்லது 6 இருக்கலாம். ஓ, ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, காலைல எந்திரிச்ச உடனே என்னென்னா முடிங்கள் போட்டுக்கு வந்துடும், அந்த பெட்டு மேலே பைபிளை வச்சு படிக்கிறது எனக்கு வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது சில இப்படி இது பழகி பழகி என்னென்னா, சில சமயம் வேறு ஏதாவது சும்மா ஏதாவது படிக்கணும்னா கூட இல்லை மொபைலில் பார்க்கணும்னா கூட அது முட்டிங்கால் போட்டு அந்த பெட் முன்னாடி உட்காந்துருப்பேன். எனக்கே அறியும் என்னடா இதுக்கு போய் முட்டிங்கால் போட்டுருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன் சில சமயம். ஆமாம், இதை பார்த்துட்டே இருந்தானே எனக்கு தெரியல. ஏன்னா டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே என்னென்னா மம்மின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாங்க, என்னை சீண்டு கூட மாட்டாங்க, நானும் பார்க்க மாட்டேன், அவனும் போயிடுவான். இவனுக்கு ஒரு நாள் ஒரு 6 வயசு இருக்கும்போது பைபிள் வாங்கி கொடுத்தோம். அவனுக்கு அது எப்படி படிக்கணும்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சும்மா அதை திரும்பி பார்த்துட்டு இருப்பான். காலையில் ஒரு நாள் பார்க்குறேன், ஆள் வந்து அங்கே நான் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், அவர் அங்கே முட்டிகள் போட்டு அவருக்கு எட்டவே மாட்டேங்குது, அங்கே பைபிள் இருக்கிறார். ஏன்னா ஸ்டார்டட் இட், நான் வந்து அவனுக்கு சொல்லியே கொடுக்கல, நீ வந்து ஜெபம் பண்ணுண்டா காலையிலானா காலையிலானா இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லியே கொடுக்கல. பட் அவனுக்கே அது தோணிடுச்சு பாருங்களேன். அதுக்கு அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஹேபிட் என்னென்னா, அவங்ககிட்ட வந்து நீ காலைல ஜெபம் பண்ணியா, நீ காலைல இதை பண்ணியா, பைபிள் என்ன வசனம் வாசிச்ச, இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம லைஃபே அவனை மாற்றி விட்டுருது. அல்லேலூயா. When you come into the kingdom, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பித்து அவரோடு இணைக்கப்பட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாறிடுறோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஒரு கார்டனர், பார்த்தீங்கன்னா எங்கள் மொட்டை மாடியில் வந்து பூ செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பூ, ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ரோஸ் ஊட்டிலேருந்து கொண்டு வந்தது, இன்னொன்று வந்து அழகான ரெட்டு, செரி ரெட்டு அழகாக இருக்கும், இந்த ரெண்டும் இருக்கும். ஒரு நாள் பார்த்தா இந்த செரி ரெட்டு செடி பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு வந்து அடிபட்டு கட்டுவோம் இல்லை, அந்த மாதிரி கட்டு போட்டு வச்சு. என்னடா பண்ணியிருக்காங்க, இது எதுக்கு கட்டு போட்டிருக்காங்க? நான் வந்து படிக்கும் போது என்ன நடந்துகிட்டே படிப்பேன், இது பார்த்துட்டே போ போகிறது, எதுக்குடா போட்டிருக்காங்க? கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பில் இந்த செரி ரெட்டும் அந்த எல்லோவும் சேர்ந்து, அப்பா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர், அந்த கலரை வந்து வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இது என்னென்னா இது ரெண்டும் சேர்ந்துருச்சு, இது ரெண்டும் இணைஞ்சதுக்கப்புறம் அந்த செரி ரெட்டுடைய அந்த பியூட்டி இந்த எல்லோவோட கலந்து அவ்வளவு அழகாக மாறிடுச்சு. இவருங்க இயல்பான உலக ரீதியாகவே இப்படி நடக்குதுன்னா இயேசுவோடு இணைஞ்சா நம்ம எப்படி மாறாமல் இருப்போம்? மாறியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறார், நீ இணைஞ்சிக்க, அதுலேருந்து வெளியே வராத. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து காலையில் வந்து இப்போ நம்ம எல்லாம் ஒரு 6 பேர் 7 பேர் ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். திடீர்னு புதுசாக ஒருத்தர் வர்றாரு, வந்து பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிருக்காங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் அவங்க சும்மாவுக்கு வந்திருப்பாங்க? கொஞ்ச நேரம். அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வராங்க, டெய்லி எல்லோரும் இங்கே ஜெபம், இங்கே வந்தால் இதை தான் பண்ணணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். அப்போ இயேசுவோட இணைந்து எப்படி மாறாமல் இருப்போம்? மாறி தான் ஆகணும்.